கல்லீரலில் பொதுவாக ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்க. கல்லீரலில் பொதுவாக ஏற்படக்கூடிய நோய்களில் முதலாவது நோய் என்ன அப்படின்னு சொன்னால் ஹெபடைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஹெபடைட்டிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வைரஸினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான தொற்று நோய் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹெபடைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனை வகைப்படுத்துவார்கள். உதாரணமாக ஹெபடைட்டிஸ் ஏ, ஹெபடைட்டிஸ் பி, அதோட ஹெபடைட்டிஸ் சி, ஹெபடைட்டிஸ் டி, இதோட ஹெபடைட்டிஸ் இ, இந்த மாதிரி 5 வகையாக இந்த ஹெபடைட்டிஸ் நோயை வந்து வகைப்படுத்தலாம். அது இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸினுடைய தன்மையை பொறுத்தும் இந்த நோய்களினுடைய அந்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வேறுபடும். இதில் ஹெபடைட்டிஸ் ஏ நோயை எடுத்துக்கொள்ளமாக இருந்தால் இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய உணவு மற்றும் நீரை வந்து நீங்கள் உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஹெபடைட்டிஸ் ஏ நோய் வந்து தொற்றிக்கொள்ளும். ஹெபடைட்டிஸ் பியை எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து குருதி அல்லது பொருத்தமற்ற தவறான பாலியல் தொடர்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளால் வந்து இந்த ஹெபடைட்டிஸ் பி வந்து தொற்றிக்கொள்ளலாம். ஹெபடைட்டிஸ் சியை பொறுத்த வரைக்கும் அசுத்தமான குருதியால் வந்து இந்த ஹெபடைட்டிஸ் சி வந்து தொற்றிக்கொள்ளலாம். அதாவது நோயுள்ள நபருக்கு வந்து இந்த ஹெபடைட்டிஸ் சி இருக்குமாக இருந்தால் இது வந்து ஆரோக்கியமான நபருக்கு வந்து அவருடைய குருதி மூலம் வந்து தொற்றிக்கொள்ளலாம். ஹெபடைட்டிஸ் டியை பொறுத்த வரைக்கும் இது ஹெபடைட்டிஸ் பி தொற்றுதல் உள்ள ஒருவருக்கு வந்து ஹெபடைட்டிஸ் டி வந்து தொற்றிக்கொள்ளலாம். அதாவது ஒரு செகண்டரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இந்த ஹெபடைட்டிஸ் டி வந்து அவர்களில் வந்து பார்த்திக்கொண்டு சொன்னால் டெவலப் ஆகி கொள்ளலாம். ஹெபடைட்டிஸ் இயை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அசுத்தமான நீரை பருகும் போது இந்த ஹெபடைட்டிஸ் இ நோய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொற்றிக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது டைப்பான அந்த லிவர் டிசீஸ், அதாவது ஈரலில் ஏற்படக்கூடிய இரண்டாவது வகையான நோய் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஈரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவதால் வந்து இந்த நோய் நிலைமை வந்து ஏற்படலாம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கியூர் பண்ணக்கூடிய ஒரு நோய் நிலைமை தான். இது வந்து அதிகமாக மது அருந்துபவர்கள் அல்லது அதிகமாக கொழுப்பு உணவுகளை வந்து உள்ளெடுப்பவர்கள் இந்த மாதிரியான வெவ்வேறு காரணங்களால் வந்து இந்த பிரச்சனை ஏற்படலாம். தென் மூன்றாவது டிசீஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஓட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ், அதாவது ஒருவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் வந்து இந்த ஓட்டோ இம்யூன் டிசீஸ் கண்டிஷன்ஸ் வந்து சில பேருடைய ஈரலில் வந்து ஏற்படுத்தலாம். இதிலையும் பார்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறு வகையான சப் கேட்டகரிஸ் இருக்குது. முக்கியமாக மூன்றாக பிரிக்கலாம். ஓட்டோ இம்யூன் ஹெபடைட்டிஸ் ப்ரைமரிலி பைலரி சிரோசிஸ், இதனை தவிர ப்ரைமரிலி ஸ்க்ளரோசிஸ் கொலஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லி மூன்று கேட்டகரியாக வந்து இந்த நோயை வந்து வகைப்படுத்த முடியும். இதனை தவிர நான்காவது டிசீஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது ஒருவருடைய பரம்பரை ரீதியாக வந்து ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது அவர்களுடைய அந்த பரம்பரையில் காணப்படக்கூடிய சில வகையான ஜீன், அதாவது பரம்பரை அழகை கடத்தக்கூடிய அந்த பிரச்சனைகளில் வந்து இந்த மாதிரியான நோயிலமை வந்து ஏற்படலாம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெல்சன் டிசீஸ் அல்லது ஹீமோக்ரோமேட்டோசிஸ் இப்படி ஒன்று சொல்லி வெவ்வேறு விதமான டிசீஸை வந்து இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணுவார்கள். இதனை தவிர ட்ரக் இன்டியூஸ் லிவர் டிசீஸ், சில வகையான மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலையும் அந்த டிசீஸ் வந்து ஏற்படலாம், அதாவது ஈரல் வந்து பாதிப்படையலாம். இதனை தவிர சில சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் லிவர் கேன்சருக்கும் கூட வாய்ப்பு இருக்கின்றது, அதாவது வந்து லிவரில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பல்வேறுபட்ட காரணங்களால் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். இதனை தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிரோசிஸ், அதாவது அதிகப்படியான மது அருந்துதல் அல்லது வேறு ஏதாவது சில காரணங்களால் வந்து இந்த சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான நோய் வந்து உங்களுடைய கல்லீரலில் வந்து ஏற்படலாம். இதனை தவிர லிவர் ஃபெயிலியர், அதாவது ஈரல் வந்து பார்த்திக்கொண்டு சொன்னால் செயலிழத்தல், அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ இழத்தில் வந்து இந்த லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கனு சொன்னால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்தா இந்த 8
முக்கியமான நோய்களை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதாவது இந்த டிசீசஸ் எதனால் ஏற்படுகின்றது, இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்ன, இதனை தவிர எவ்வகையான சிகிச்சை முறைகள் வந்து இந்த நோய்க்கு வழங்கப்படும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோட்ஸில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.